Hello friends, welcome back to VTRS. In the video, la, copper mini matrum crude oil mini trading strategy based panni live trading pakaporum. Trading strategies ellame chart create anadukaporum adha indicators apply panni form pannadhan strategy. அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது சிலருக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. அது ஏன்னு சொன்னால் அவங்க 100% ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை உதாரணமாக பார்க்கலாம். ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது அதில் பை சிக்னலோ இல்லை செல் சிக்னலோ ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேஸில் நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் என்ட்ரி ஆகணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு தான் சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு, சப்போஸ் அது பை சிக்னலாக ஜென்ரேட் ஆகிட்டு கேண்டில் ஸ்டிக் நல்ல மூமெண்ட்டில் இருந்ததுன்னா சிலர் அந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி என்ட்ரி ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவில் தான் போய் முடியும். எப்பவுமே 100% வந்து ரிசல்ட் கிடைக்காது. எப்பயாச்சும் 1-2 ட்ரேடு வந்து கிடைக்குமே தவிர ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஆகிற கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற கேண்டில் ஸ்டிக்கில் தான் நம்ம ட்ரேடு என்ட்ரி ஆக போகிறோம். அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கேண்டில் ஸ்டிக் சிக்னல் கிரியேட் ஆன கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸை விட லோவோ இல்லை ஹையோ, பை சிக்னலாக இருந்தால் சிக்னல் கிரியேட் ஆன கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸோட ஹை ப்ரைஸை மூவ் கிராஸ் பண்ணி போகணும். இல்லைன்னா செல் சிக்னலாக இருந்ததுன்னா சிக்னல் கிரியேட் ஆன கேண்டில் ஸ்டிக்கோட லோயஸ்ட் வேல்யூவை கிராஸ் பண்ணி போகும்போது தான் நம்ம ட்ரேடே என்ட்ரி ஆகும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நெகட்டிவில் போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸை பார்க்குறது. அது பிகினர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் மூவாயிட்டே இருக்கும். ஐயோ, அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ட்டு அந்த இடத்துல பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் நிறைய வாட்டி வந்து அது நெகட்டிவில் போய் முடியும்னு தான் சொல்ல முடியும். அதனால் எப்பவுமே எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒன்லி 100% உங்களுக்கு சிக்னல் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம சேஃபஸ்ட் ட்ரேடிங். ரிஸ்க் எதுவும் இல்லாமல் நம்ம கூலாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு போகலாம். எப்பவுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய அசம்ஷனுக்கு இல்லை நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மார்க்கெட் வர சொல்லக்கூடாது. நான் இங்கே செல் பண்ணிவிட்டேன், மார்க்கெட் டவுன் ஆகணும் டவுன் ஆகணும் டவுன் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரேட் பண்ணது ராங் ட்ரேட் பண்ணிட்டேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க மார்க்கெட் திரும்பி ரிவர்ஸ் ஆகும், இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வராது. இப்போ ரெண்டு ட்ரேடிங் பண்ணி காட்டுறேன். காப்பரில் ஒன்று, க்ரூட் ஆயில் மினியில் ஒன்று பண்ணுறேன். ரெண்டும் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்குறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்ஸ் வருதுன்ட்டு பார்க்கலாம். லைவ் ட்ரேட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் காப்பரில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். காப்பரில் எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம பார்க்க பார்க்க நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இங்கே காப்பர் மினி லோட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, டிஸ்பிளே வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் டிஸ்பிளே. ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவி இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்டில் வந்து பீரியட் 7 பீரியட்ஸ், மல்டிப்ளையர் 0.8 மல்டிப்ளையர். இது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லை டிஃபால்ட் கலர்ஸ் கூட வச்சுக்கோங்க. டன். ரெண்டாவது இண்டிகேட்டர் ரவி இண்டிகேட்டர். ரவி இண்டிகேட்டர் இது ஃபீல்டு வந்து க்ளோஸ். இந்த ரவி இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா செலக்ட் பண்ணலைன்னா அது வந்து கரெக்டான சிக்னல்ஸ் காட்ட மாட்டேங்குது. இப்போ ஃபீல்டு வந்து க்ளோஸ், க்ளோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் விடியா, இது டிஃபால்ட்டாக விடியா இருக்கும், இருந்தாலும் நீங்கள் விடியா ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுங்கள்.
short cycle 5, long cycle 14, increasing bar, decreasing bar, colors உங்களுக்கு சூட்டான கலர் செட் பண்ணிக்கலாம் இல்ல டிஃபால்ட் கலர்ஸ் கூட வெச்சுக்கலாம். ஜோன்ஸ், ஓவர்பர்ட் ஜோன், ஓவர்சோல் ஜோன். இந்த சோல் ஜோன்ஸ் இருக்குது வந்து டிஃபால்ட் டிக் இருக்கும், அந்த டிக் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு டன். இப்போ நான் எப்பவுமே சொல்றது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜெரோதால நம்மளுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. வியூஸ்ல போயிட்டு சேவ் வியூ. நீங்க இந்த செட்டிங்ஸ் என்ன மாதிரி காப்பர் இல்ல வில்லியம்ஸ் க்ரூட் ஆயில் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கங்க. நான் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க காப்பர் வில்லியம்ஸ் அது மாதிரி நான் சார்ட் லோட் பண்ணோடனே காப்பர்னு கொடுத்தனா எனக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆயிடும். நம்ம டக்கு டக்குன்னு வேற வேற சார்ட் மாற்றும் போது கூட நம்மளால அந்த செட்டிங்ஸையும் அந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே சார்ட் லோட் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி இங்கே செக் பண்ணிக்கங்க நம்மளுடைய செட்டிங்ஸ் தான் இருக்கான்ட ரவி க்ளோசிங் விட்யா 514 இதுதான் இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள் நவம்பர் 16th அன்னைக்கு தான் லைவ் ட்ரேடிங் பண்ண போகிறோம். நவம்பர் 16th ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் பாசிட்டிவ் பார்ஸில் இருக்குது. இது நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க காப்பர் ட்ரேடிங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நான் ஒன்லி இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் பார்லேருந்து நெகட்டிவ் பாருக்கு மூவ் ஆகுது. கரெக்டாக சேம் டைம் சூப்பர் ட்ரெண்டில் பை சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகிட்டு நம்மளுடைய டார்கெட் எப்போவுமே 2 பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம், எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம் என்ற லைவ் வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. சிக்னல் ஜென்ரேட் ஆன அடுத்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நான் செல் ஆர்டர் என்ட்ரி பண்ணியிருக்கேன். நான் செல் ஆர்டர் என்ட்ரி பண்ணும்போது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் பாருங்கள் இப்போ நான் இப்போ காட்டுறேன் சிக்னல் ஜென்ரேட் ஆன கேண்டில் ஸ்டிக்கோட லோயஸ்ட் ப்ரைஸுக்கு கீழே 3000 இருக்கும்போது தான் நான் செல் ஆர்டர் என்ட்ரி ஆகியிருக்கேன். நம்ம அது ஆர்டரில் பார்த்துடலாம். பாருங்கள் எக்ஸிக்யூஷன் ஆகியிருக்கு. செல் ஆர்டருக்கு ஜென்ரேட் ஆன கேண்டில் ஸ்டிக்குக்கு லோயஸ்ட் வேல்யூ தான் இது. ஜென்ரேட் பண்ணியாச்சு பொசிஷனில். இப்போ ப்ரைஸ் வந்து டவுனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய டார்கெட் ஆன 2 பாயிண்ட் ரீச் ஆன ஒன்று ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ காப்பரில் வந்து ஒரு ஆர்டரை ட்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து க்ரூட் ஆயிலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் ஒரு ட்ரேட் பண்ணலாம். என்னால் வந்து டெஸ்க்டாப்பில் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் மொபைலில் எனக்கு டைம் கிடைக்கும்போது லைவ் ட்ரேடிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நானும் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதனால் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் கிளியரானால் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதிலும் 10 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே வந்து கேண்டில்ஸ்டிக் டிஸ்பிளே. ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் ஆர் மூவிங் ஆவரேஜ் மூணு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட் 14, மல்டிப்ளையர் 0.78 டன் கொடுங்க. இன்னொன்று வந்து வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர், வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர் பீரியட் 18.80, ஓவர் பாட் -30, ஓவர் சோல்ட் -70. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் பீரியட் 21, ஃபீல்டு வந்து க்ளோஸு, டைப் வந்து சிம்பிள். சிம்பிள்னா எஸ்எம்ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது ஆப்செட் 0. இது கலர் உங்களுக்கு வேண்டிய கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 ஜென்ரேட்டர் இருக்குது. இப்போ லைவ் டெல்ல நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது. ஒரு சார்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கிராஷிங் அவ்வளோவா தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது, கிராஷ் ஆகுது. ஆனால் வந்து வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர் வந்து ஒவ்வொரு பாட் ஜோன்லேயே தான் இருக்குது, இன்னும் கீழே வரல. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள். இந்த கேண்டில் ஸ்டிக்கில்
இந்த கேண்டில்ஸ்டிக்கில் தான் ஆக்சுவலாக கிராஸ் ஆகுது. இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு, அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, பாருங்கள் சிக்னல் ஜென்ரேட் ஆகுது. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது வில்லியம் பெர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டச் ஆகிட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், டச் ஆகிட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முழுசாக வந்து அது வில்லியம் பெர்சன்டேஜ் ஜோனை விட்டு கீழே கிராஸ் ஆகிருக்காது. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எப்போவுமே வில்லியம் பெர்சன்டேஜ் ஜோன்லேருந்து கீழே கிராஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காப்பர் ப்ரைஸ் நம்ம வாங்கின ப்ரைஸிலிருந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆயிருக்கு, அதாவது நெகட்டிவ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகலை, வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கோம், காப்பரில் கண்டிப்பாக நம்மளுக்கு டார்கெட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய டார்கெட் வந்து ரெண்டு ரூபா, காப்பரில் 2 ரூபா வந்தவொடனே நான் புக் பண்ணிவிடுவேன். இப்போ க்ரூட் ஆயிலில் ஏதாவது சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் பாருங்கள் வில்லியம் பெர்சன்டேஜாக கிராஸ் ஆகிட்டுருக்கு, சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்டிக்கில் தான் வந்து வில்லியம் பெர்சன்டேஜாக ஓவர் பாட் ஜோன்லேருந்து கிராஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து கிராஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகலை. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் என்ட்ரி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி ஆக போகிறேன். என்ட்ரி ஆகிட்டு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் எப்படி வந்து ட்ரேடர்ஸ் இது மாதிரி ராங் ட்ரேட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணும்போது எப்படி லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது, 15 பாயிண்ட்ஸு. அதனால் நான் வந்து இது ஒரு ட்ரையலுக்காக பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 4100, நம்ம பை பண்ண வேல்யூலேருந்து ஒரு 15 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் வரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் வில்லியம் பெர்சன்டேஜ் விட்டு இன்னும் கீழே மூவ் ஆகல போகிறாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நம்ம வில்லியம் பெர்சன்டேஜ் கீழே மூவ் ஆகுதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸோட கீழே லோயர் வேல்யூ மூவ் ஆகும்போது தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆகணும். ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாமே ட்ரேட் என்ட்ரி ஆகிருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காப்பரும் க்ரூட் ஆயிலும் நெகட்டிவ் ப்ரைஸில் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், ஏன்னா காமோடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையாக மூவ் ஆகும். பாருங்கள் காப்பர் ப்ரைஸு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டில் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சார்ட் மாறும்போது டக் டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். காப்பர் மூவ் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டான 2 ரூபா வந்தவுடனே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 2 ரூபா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆன பிறகு நீங்கள் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிட்ருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பாசிட்டிவில் காப்பர் ப்ரைஸ் தான் மட்டும் மூவ் ஆகிட்ருக்கு, க்ரூட் ஆயில் நான் சொன்ன மாதிரியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன பாயிண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயம்தான் நிறையா சிலர் ட்ரேடர்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய எமோஷன், மார்க்கெட் டவுன் ஆக போகுது, அதாவது நம்ம சிக்னல் சொல்லியிருப்போம், இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் டவுன் ஆகும். கொஞ்சம் பேர் சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு, நம்ம இந்த இடத்துல பண்ணால் நம்மளுடைய லாபம் இன்னும் அதிகமாக கிடைக்குமேன்ட்டு நிறைய பேர் என்ட்ரி ஆகிறதுனால தான் இந்த மாதிரி லாஸஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் காப்பர், நம்ம காப்பர் பார்க்கலாம். காப்பரில் வந்து 2 பாயிண்ட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப் லாஸ் வந்து 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறேன். 2 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகிடுச்சின்னா எனக்கு 2 பாயிண்ட்டுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ரிவர்ஸ் ஆனாலும் 2 பாயிண்ட்டோட ப்ராஃபிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே மூவ் ஆகிடுச்சின்னா நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுப்பேன். இங்கே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் நினைக்கிறேன். ஹிட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு காப்பரில் 2 பாயிண்ட், அதாவது காப்பர் மினியில் 500 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. க்ரூட் ஆயிலில் 15 பாயிண்ட், அதாவது க்ரூட் ஆயில் மினி 150 ரூபா லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் மினியில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை 100% ஃபாலோ பண்ணல, அதனால தான் லாஸ் ஆகிருக்கு.
இருங்க, காப்பர் மினி சார்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எதுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேடு வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்களே இது ப்ராக்டிஸ் பண்ண ட்ரேட் பண்ண பண்ண உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல என்ட்ரி ஆகுறது, எந்த மாதிரி இடத்துல எக்ஸிட் ஆகுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே ப்ரைஸஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் எப்பவுமே வந்து காப்பரில் என்னுடைய டார்கெட் 2 பாயிண்ட், நீங்களும் அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். குரூட் ஆயில் மினியில் பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்ட்டு. குரூட் ஆயில் மினி செட்டிங் சேஞ்ச் பண்ணுறேன், பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக மேலே அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. நம்ம ராங் ட்ரேட் என்டர் பண்ணோம், நம்ம சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்டிக்கில் வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர் கீழே வந்திருக்கு. கீழே வந்தாலும் அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், அந்த கேண்டில் ஸ்டிக் ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக்கோட லோயஸ்ட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் ஸ்டிக் லோயஸ்ட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. கிராஸ் பண்ணி இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கும், ஆனால் பண்ணலை, இதனால தான் வந்து அப் ஆகுது. அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்கு வில்லியம் பெர்சன்டேஜ் ஜோனு இல்லை கேண்டில் ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று எந்த சிக்னல் நம்ம மெயின் சிக்னலாக கன்சிடர் பண்ணுமோ அது கண்டிப்பாக அந்த கிராசிங் ஆகிட்டு அந்த ஜோனில் 100% இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சிக்னலையே கன்சிடர் பண்ணும், இல்லைனா கன்சிடர் பண்ணக்கூடாது. குரூட் ஆயிலில் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். நான் செல் பண்ணது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கில் செல் பண்ண, அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போதே நான் செல் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் ஸ்டிக் வில்லியம் பெர்சன்டேஜ் ஆகும் கீழே மூவ் ஆகுது, அது ஓவர் பாட் ஜோன்லேருந்து கீழே மூவ் ஆகிட்டே இருக்குது. மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து செல் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஸ்டிக்கில் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் ட்ரேடியே என்ட்ரி ஆகணும். இந்த கேண்டில் ஸ்டிக் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து வில்லியம் பெர்சன்டேஜ் கீழே ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இது ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக்கோட லோயஸ்ட் வேல்யூவை கிராஸ் பண்ணி கீழே மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ட்ரேடு வந்து என்ட்ரி ஆகிருக்கணும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஸ்டிக்லேயே ட்ரேடு என்ட்ரி ஆகிட்டோம், அது ராங் ட்ரேடு. அதனால் நம்மளதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் அப் போயிட்டே இருக்கு, திரும்பி டவுன் ஆகுது. இந்த இடத்துல நிறையா அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இது மாதிரி ட்ரேட் பண்ண பிறகு சார்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக பக்காவாக கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுதுன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் முடிஞ்ச பிறகு, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர் வந்து இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரைஸும் ரொம்ப லாங் லென்த்தாக டவுன் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கில் தான் ட்ரேட் என்ட்ரி ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வந்து இந்த ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது, லோயஸ்ட் வேல்யூ கிராஸ் பண்ணும்போது தான் ட்ரேட் என்ட்ரி ஆகிருக்கு. என்ட்ரி ஆகிருந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். 40 பாயிண்ட்ன்றது இதில் ஈஸியாக பண்ணிருக்கலாம். ஆனால் நான் இந்த ஆல்ரெடி மார்னிங்கில் ஒரு ட்ரேட் பண்ணி அது நெகட்டிவ் ஆகிடுச்சு, அதனால் நான் இன்னொரு ட்ரேட் பண்ணல. என்னுடைய ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன், எப்பயாச்சும் ரேர் கேஸ் ரெண்டு ட்ரேட்ஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை 100% ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன பாயிண்ட் தான், அந்த கிராசிங் சிக்னல் ஜென்ரேட் ஆகிறது, கன்ஃபர்மேஷன் கேண்டில் சிக்னல் கன்ஃபர்மேஷன், இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடு வந்து என்ட்ரி ஆனோன்னா கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும். இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து என் சொல்யூஷன் கொடுக்குறேன். நன்றி.